அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 4 தயரதன் காலம். துன்பம் தரும் வார்த்தைகளை கேட்டும் கூட குவளை மலர் கொண்ட வளமான நெஞ்சம் போல் வளமான நகைமுகத்துடன் மலர்ந்து தோன்றிய ராமன். பாடல் எண் 438. பெற்ற நாயினும் உயர்வாய் பேணி மிக வளர்த்தவழி உற்ற தந்தை உரைத்ததென்றே ஊறு உரைத்தி தெளித்தும் அவன் நற்றவத்தின் பயனுற்றேன் நலமுற்றேன் எளியன் என்று வற்றிவிடா குவளை நெஞ்ச வள நகை செய்து ஒளிர்ந்தனே. இதுவே அந்த 438வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். பெற்ற நாயினும் உயர்வாய் பேணி மிக வளர்த்தவழி என்ற முதல் வரிக்கான விளக்கம், எதிர்பாராத வண்ணமாய் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒருவர் கொடுமையான சொற்களை பேசுதல் போல் வனவாசம் மேற்கொள்ள செல்லுமாறு ராமனிடம் கைகேயி தாய் பேசிய அந்த துன்ப நிலையிலும் தன்னை பெற்றெடுத்த தாயாகிய கோசலை தாயை விடவும் மிகுந்த அன்புடன் தன்னை பேணி வளர்த்து ஆளாக்கிய அந்த கைகேயி தாயே உற்ற தந்தை உரைத்ததென்றே ஊறு உரைத்தி தெளித்தும் அவன். இவ்வாறு அன்பில்லாதவளை போல் பேசும் துன்ப நிலையிலும் கூட ராமனானவன் உள்ளம் கலங்காதவனாயிருந்தான். அதிலும் குறிப்பாக தனது தந்தையாகிய தயரதர் கூறிய வார்த்தைகள் என்ற பெயரில் கைகேயி தாய் பேசிய அந்த துன்பம் தரும் மொழிகளை கேட்ட பின்பும் கூட தந்தை சொன்ன மொழிகள் என்ற பெயரில் ஊறு என்னும் பெரும் துன்பத்தினை தரும் உரை என்னும் வார்த்தையாகிய தீயினை அவள் தன்மேல் அள்ளி தெளிப்பது போல் வீசியும் கூட ராமனது நெஞ்சம் கலங்கி போய் வாடி ஒடுங்கி செயலற்று ஓரிடத்தே ஓய்ந்து போய் நின்றுவிடவில்லை. நற்றவத்தின் பயனுற்றேன் நலமுற்றேன் எளியன் என்று. ஆனால் அதற்கு பதிலாக அவனது உறுதியான நெஞ்சம் கொண்ட துன்பம் தாங்கும் தன்மையினால் தான் உற்ற நல்ல தவங்களின் பயன் யாவும் தன்னை வந்து நாடியதால் இத்தகைய ஒரு நலம் தரும் அரிய தவ வாழ்க்கை வாழும் வாய்ப்பு எளியோனாகிய தன்னை நாடி வந்துள்ளது என்று தனக்குள்ளே கூறியவாறே வற்றிவிடா குவளை நெஞ்ச வள நகை செய்து ஒளிர்ந்தனே. உற்சாகத்துடன் மிகுந்த மகிழ்ச்சியே கொண்டவனாய் எப்போதும் நெஞ்சில் கொண்ட நிறைவன்னும் இன்பம் வற்றிவிடா தன்மை கொண்ட குவளை மலரின் நெஞ்சத்தினை போல் இன்பம் வற்றிவிடா நெஞ்சத்துடன் நீர் வற்றாமல் நிறைந்து காணப்படும் நன்னீர் குளத்தில் நீரின் செழிப்பினால் மலரும் அக்குவளை மலரின் நெஞ்சமானது அம்மலர் மலர்கின்ற நேரத்திலே தோன்றும் முக மலர்ச்சி என்னும் இன்பம் பற்றி விடாமல் எப்போதும் நிலைத்திருக்கும் மகிழ்ச்சியை தனது மலர்ச்சி பொங்கும் புன்னகை முகம் போன்ற இதழ்களின் மூலம் வெளிப்படுத்துதல் போல ராமனும் தனது வளம் மிக்க இன்பமான இதயம் வெளிப்படுத்தும் அகத்திலிருந்து தோன்றி எழும் அகத்தின் மலர்ச்சியை தனது முகமலரால் பலமான முகமலர்ச்சியை வெளியிடும் குவளை மலரின் நெஞ்சத்தை போலவே வெளிப்படுத்தினார். இதுவே இந்த 438வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 439வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயண காவியத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.